ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எதிரிகள் விலக செய்வினைகள் கோராளுகள் எல்லாம் போறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். திருஷ்டிகள் நிறைய இருக்கும்போதோ யாராவோட கண்ணு போட்டுட்டாலோ இல்லை யாராவது பார்த்து திருஷ்டி வச்சுட்டாலோ இல்லது யாராவது நமக்கு ஏதாவது எதிரிகள் இருந்தாலோ நம்மளுக்கு நிறைய தடங்கல்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து மாறுபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கிண்ணத்தில் அழகாக வெள்ளை கடுகு, அதாவது வெண்கடுகுன்னு சொல்லுவோம், அதை முழுசாக நிறச்சிக்கோங்க. அதன் மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. அந்த கற்பூரத்தை ஏற்றி வீட்டில் யார் இருக்காளோ அவளை நிற்க வச்சு திருஷ்டிகள் சுற்றுங்க. அப்படி திருஷ்டி சுற்றி அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து, அதாவது அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் வாசலில் வச்சு விட்டு, அது அணைஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்கடகை கொண்டு போய் எங்கேனும் தண்ணிக்குள்ளே விட்டுறது இல்லை தூரத்தில் கொண்டு போய் ரோட்டினுடைய சைடில் போட்டு வரும்போது கை கால் கழுவிட்டு வர்றது. இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை செய்து பார்த்தாலே மிகப்பெரிய மாற்றம் தெரியும். இது வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாம், வீடுகளில் பண்ணலாம், கோயில்களில் பண்ணலாம். இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். எதிரிகள் யாருன்னு கண்ணுக்கு காண்பித்தும் கொடுத்துரும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள்ல இது. சார் இதை நீங்கள் சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் கிடையாது. சண்டி ஹோமம் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா வெண்கடுகை போட்டு சண்டி ஹோமம் பண்ணுவான். நீங்கள் யார்த்தையாவது ஒருத்தட்ட கேட்டு பாருங்க, ஹோமம் பண்ணும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அரசர்கிட்ட கேட்டு பாருங்க, வெண்கடுகுக்கு என்ன சக்தின்னு கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் நம்ம ஆன்மீக தகவலுக்கு என்ன விசேஷம்னு சொல்லிட்டு. ஆக வெண்கடுகுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இது திருஷ்டிகளும் செய்வின கோளாறுகளையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு திரவியம்னு சொல்லிட்டு, பல திரவியங்களில் இந்த திரவியம் ரொம்ப விசேஷகரமான திரவியம். அதனால ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.